हेलो क्लास 12, वेलकम बैक टू कॉन्सेप्ट कैप्सूल। ना विक्की सर। सो नंबर वन एलक्ट्रोकेमिस्ट्रीड इलेवन ई मीन ट्वेल्थ लक्चर पाकड़ो फेरडेसो सरिया अंड इतना रेडे रे टापिक रस्टिंग ऑफ आयोन उन्होंने वो प्राइमरी अंड केमिकल प्राइमरी अंड सेकेंडरी सर सरिया इत रे टापिक मुड़ता एलक्ट्रो केमिस्ट्री 100% फुला मुड़चर सरिया डेलीटेड टापिकूमें फुला सरिया इनकलूडिंग डेलीटेड टॉपिक्स सरिया सो इन कॉम्पिटेटिव एग्जाम हेल्पफुला अब ना पड़ीर अंड इनकी फैडे सब रोमे शार्ट अंड रोम स्वीटान वर्ड टूरी चिना फॉर्मला ओके रे फॉर्मला चिना फॉर्मला टूरी बोर्ड एक्साम स्टेटमेंट केपा अंड फर्स्ट लॉ बेस पड़ी प्राब्लमस केपा सरिया सो फैडे पड़ोना आलमोस्ट न्यूमरिकल चैप्टर मुड़ी सरिया अंड बिफोर स्टार्टिंग द वीडियो याराच्चु नम्म टेलीग्राम चैनल उन्नो जॉइन पन्नाम इरुंदिंगनाक यू कैन जॉइन थ्रू टेलीग्राम एट द रेट ऑफ कॉन्सेप्ट कैप्सूल वी नु पोट्टिंगना नम्म टेलीग्राम चैनल कडच्चिरुम इन दैट यू कैन गेट ऑल काइंड ऑफ मटेरियल्स लाइक बोर्ड एग्जाम मटेरियल्स अंड कॉम्पिटेटिव एग्जाम टाइप ऑफ मटेरियल्स इनफैक्ट नहीं अगे वो उंगलोड डाउट्स अंड क्वेरीज डिस्कसम पण्णिक्कलाम अदर फेलो मेट्स कूड सरिया अंड நீங்கள் ஒரு நாள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ வாட்சிங் த வீடியோ. ஓகே ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம நேற்று கிளாஸ் என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன், அதாவது ஒரு எலக்ட்ரோலைட்டில் நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட், ஓகே எப்படி வந்து கண்டுபிடிச்சி எப்படி எடுக்கிறதுன்றது எல்லாத்தையும் நம்ம நேற்று பார்த்தோம் சரியா. பட் ஒரு பிரச்சனை என்னென்னாக்கா இப்போ எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் கிடைக்குது, இந்த இடத்துல ஒரு கேஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸ்பெஷலாக மெட்டல் பார்த்து பார்ப்போம். ஓகே எவ்வளோ மெட்டல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இல்லை எவ்வளோ கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஓகே பட் வி நோ தட் நமக்கு ஒரு மெட்டல் ஒன்று டெபாசிட் ஆகுது, கேஸ் கொஞ்சம் கிடைக்குதுன்றது தெரியுது. ஆனால் வி டிட் நாட் நோ ஹவு மச் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் த எலிமெண்ட்ஸ் வி ஆர் கெட்டிங் த சப்ஸ்டன்ஸ் வி ஆர் கெட்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தர் கிராம் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தர் வெயிட் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தர் மாஸ் தெரியாது. ஓகே ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாது ஃபேரடேஸ் லா வந்துச்சு. ஓகே ஃபேரடே வந்து ரெண்டே லா கொடுத்தாரு. யூஸிங் ஃபேரடேஸோ நம்மளால் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எவ்வளோ குவான்டிட்டிஸ் வருதுங்கிறத வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம் சரியா. ஸோ ஃபேரடேஸ் லா ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட் ஆர் ரிலீஸ்ட் டியூரிங் எலக்ட்ரோலிசிஸ் ஓகே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் ஆர் சார்ஜ். புரிஞ்சு என்ன சொன்ன வந்துட்டு இப்போ ஒரு எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸில் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு டெபாசிட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த விஷயம் சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லியிருக்கார். ஓகே ஸோ இந்த போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ்லாம் இருக்குது, அந்த பேசிக்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் சரியா. ரொம்ப பேசிக் இதெல்லாம் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு எலக்ட்ரானில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்னா எல்லாருக்குமே தெரியும், 1.6 × 10⁻¹⁹ கூலம் கரெக்டாக 1.6 × 10⁻¹⁹ கூலம். அடுத்து 1 mole ஆஃப் எலக்ட்ரானில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறோம்னாக்கா ஃபஸ்ட்டு 1 mole ஆஃப் எலக்ட்ரான் என்ன, 1 mole ஆஃப் எலக்ட்ரான்னாக்கா ஒன்று உள்ள அவகேட்ரோ நம்பர். ஒரு மோலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னாக்கா 6.022 × 10⁻²³ தான் இருக்கும் கரெக்டாக. 1 mole என்னது வெயிட் இன் கிராம்ஸ் தான் 1 mole சொல்லுவோம் சரி. அப்போ 1 mole வந்து 6.022 × 10⁻²³ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 1 mole எவ்வளோ சார்ஜுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஒரு எலக்ட்ரானில் எவ்வளோ சார்ஜ், அப்போ 1 mole எலக்ட்ரானில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும், 6.022 × 10⁻²⁴ எவ்வளோ சார்ஜ் பர் எலக்ட்ரான். அப்படி பண்ணோம்னாக்கா என்ன கிடைக்கும், 1 mole ஆஃப் எலக்ட்ரானில் என்ன இருக்கும், 96500 கூலம் சார்ஜ் இருக்கும் சரியா. இந்த 96500 கூலமாக தான் 1 farad சொல்லுவோம். ஓகே ஸோ இந்த பேசிக்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. க்வெஷனில் வந்து மேபி இந்த 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 டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு க்வெஷ்சன் போட முடியலன்னா அது இந்த பேசிக் நல்லதாக இருக்கும் சரியா. ஸோ இந்த பேசிக்ஸ் தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா க்வெஷ்சன் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக சொன்னால் 1 mole ஆஃப் எலக்ட்ரானில் 6.96500 கூலம் இருக்கும், என்ன இருக்கும், சார்ஜ் இருக்கும் சரியா. இன்றைக்கி டாப்பிக்கில் இன்றைக்கி வீடியோலையே நான் சில இடத்துல வந்து 96550 போட்டிருப்பேன், அது தப்பு சரியா. மேபி அது எழுதுகிறப்ப நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எழுதிருப்பேன். 96500 கூலம் தான் கரெக்டான வே ஆஃப் கன்வர்ஷன். சில இடத்துல வந்து 96550 போட்டிருந்தனாக்கா அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 96500 மாற்றிக்கோங்க சரியா.
ஸோ இது புரிஞ்சா ஃபேரடேஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு கிளியராக புரிஞ்சா கிளியர். ஸோ இப்போ இதோட டெரிவேஷன் பார்ப்போம், எப்படி டெரைவ் ஆகுதுன்ட்டு. சி அக்கார்டிங் டு ஃபேரடேஸ்லாம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட்டுன்னு சொன்னேன். அப்போ கேன் ஐ ரைட் டபிள்யூ, டபிள்யூ இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட், டபிள்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் என்னன்னு சொல்லிக்கலாம், சார்ஜ்னு சொல்லிக்கலாம், ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் கரண்ட். ஸோ டபிள்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு க்யூ. ஓகே, ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரும். ஓகே, அந்த கான்ஸ்டன்ட்டோட பேர் தான் ஜெட். ஜெடுன்னு என்னதாக்கா ஈக்விவலண்ட் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஜெட் இஸ் நத்திங் பட் ஈக்விவலண்ட் கான்ஸ்டன்ட், இஜெட் கிடையாது ஜெட். ஓகே, ஸோ ஈக்விவலண்ட் கான்ஸ்டன்ட். நோ, வாட் இஸ் திஸ் ஈக்விவலண்ட் கான்ஸ்டன்ட்? ஓகே, ஸோ ஜெட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குடா. என்ன ஃபார்முலா? ஜஸ்ட் எழுதிக்கோங்க, ஈக்விவலண்ட் வெயிட் டிவைடட் பை 96500. ஓகே, ஈக்குவலன் வெயிட் நான் என்னன்னு சொல்கிறேன், பட் ஜெட் கண்டுபிடிக்க ஃபார்முலானா ஈக்குவலன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ஜஸ்ட் வெயிட் பை 96500 வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஈக்குவலன் வெயிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் ஈக்குவலன் வெயிட்ன்றது நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஜெட்டோட ஃபார்முலா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ஈக்குவலன்ட் வெயிட் டிவைடட் பை 96500. ஓகே, நோ இதை இன்னொரு விதத்துலையும் எழுதிக்கலாம், மோலார் மாஸ், ஓகே, இல்லை உங்களோட மாலிகுலர் மாஸ், இல்லாட்டி உங்களோட அட்டாமிக் மாஸ், எந்த மாஸ் கொடுத்தாலும் அந்த மாஸ் டிவைடட் பை திஸ் 96500 இன்டூ என் ஃபேக்டர். ஓகே, என் ஃபேக்டர், ஆக்சுவலி இந்த ஈக்குவலன்ட் வெயிட்டை நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். ஈக்குவலன்ட் வெயிட்டோட தனி ஃபார்மில் என்னன்னாக்கா, மோலார் மாஸ் இல்லை ஏதோ ஒரு மாஸ், அட்டாமிக் மாஸ் இல்லை மாலிகுலர் மாஸ், ஏதோ ஒரு மாஸ் டிவைடட் பை இட்ஸ் என் ஃபேக்டர். ஓகே, இந்த என் ஃபேக்டர் நான் பார்ப்போம். சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீகோட் பண்ணிட்டு வரோம். சரியா, ஃபஸ்ட் என்ன சொன்னேன், டபிள்யூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு க்யூன்னு சொன்னேன். ஓகே, அப்புறம் என்ன சொன்னேன், டபிள்யூ ஈக்குவல் டு ஜெட் க்யூன்னு போட்டுக்கலாம் சொன்னேன். ஓகே, ஜெட்டுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன், ஜெட் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் கான்ஸ்டன்ட், ஈக்குவலன்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் வெயிட் அப்போன் 96500. இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கிறது கூட நீங்கள் இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் இல்லை அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை 96500 இன்ட்டு என் ஃபேக்டர். ஓகே, வேறு இந்த ரெண்டு குவான்டிட்டியை டிவைட் பண்ணால் நமக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கிடைக்குது. சரியா, யூ பெட்டர் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. சரியா, இப்போ க்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு சப்ஸ்டன்ஸை க்யூ வேணுன்னா என்ன பண்ணுவோம், கரண்ட் ஈக்குவல் டு பேசிக் கான்செப்ட் மறந்துச்சா, ஞாபகம் இருக்கா? சார்ஜ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, கரண்ட் இன்ட்டு டைம் பண்ணோம்னா சார்ஜ் கிடச்சிரும். கரெக்டாக, அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இன்ட்டு டைம், கரண்ட் வந்து ஆம்பரில் இருக்கணும், டைம் வந்து செகண்டில் இருக்கணும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா, இந்த ஃபுல் ஃபார்முலாவும் கேன் ஐ ரைட் இட் ஆஸ் டபிள்யூ ஈக்குவல் டு ZIT, ஜெட் இன்ட்டு ஐ இன்ட்டு டி, வெல் ஜெட் இஸ் யுவர் ஈக்குவலன்ட் கான்ஸ்டன்ட், ஐ இஸ் யுவர் கரண்ட் இன் ஆம்பர், டி இஸ் யுவர் செகண்ட். சரியா, அப்போ நமக்கு ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ மெட்டல் டெபாசிட் ஆகிருக்குன்னு தெரியணும் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக டபிள்யூ ஈக்குவல் டு ZIT ஃபார்மில் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜெட் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், ஐ வந்து கிவன் கொஷனில் கொடுத்துருப்பாங்க, டைமும் கொஷனில் கொடுத்துருப்பாங்க, ஜெட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜெட்டு கேல்குலேட் பண்ணுறது தான் இங்கே மேட்டர். ஓகே, ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணுறன்றதை ஒரு எக்ஸாம்பிள் த்ரூவாக பார்ப்போம். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் சோடியம் மெட்டல் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் உங்களுக்கு சோடியம் மெட்டல் டெபாசிட் ஆகிறது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதான் க்வெஸ்சன், புரிஞ்சா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு தெரியும் சோடியம் மெட்டல் என்ஏ ப்ளஸ் ஃபார்மில் இருக்குமா. ஓகே, சோடியம் அயோன் வந்து என்ஏ ப்ளஸ் ஃபார்மில் இருக்கும், என்ஏ ப்ளஸ்க்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம்னா நம்ம என்ன ஆகிறது, சோடியம் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும், என்ஏ சாலிடாக கன்வெர்ட் ஆகிடும். சரியா, அதோ இதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா, ஒன் மோல் ஆஃப் என்ஏ ப்ளஸ் ரியாக்ட் வித் ஒன் எலக்ட்ரான், ஒன் மோல் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்டர் டு கிவ் ஒன் மோல் ஆஃப் சோடியம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோல்னால் நிறைய பேருக்கு பேசிக்காக என்னென்ன தெரியாது. சரி, ஒன் மோல்னால் ஒன்றும் இல்லை, மாஸ் இன் கிராம், அவ்வளோதான், மோலார் மாஸ் இன் கிராம் தான் ஒன் மோல்னு சொல்லுவோம். ஓகே, இன் கிராம்ஸ். நோ, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒன் மோல் ஆஃப் எலக்ட்ரானில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரடே, வி நோ தட் 96500 கூலம் இருக்கும். கரெக்டாக, அதே மாதிரி சோடியமில் எவ்வளோ கிராம் இருக்கும், ஒன் மோல் ஆஃப் சோடியமில் எவ்வளோ கிராம் இருக்கும், 20 grams இருக்கும். சரியா, இப்போ எதுக்கு நான் இதை வந்து சார்ஜில் இது எதுக்கு கிராமில் போட்டிருக்கேன், பேசிக்காக நான் ஜெட்டோட ஃபார்மில் கொண்டு வரேன். ஓகே, ஜெட்டோட ஃபார்மில் என்ன சொன்னேன், மாலிகுலர் மாஸ் மோலார் மாஸ் இல்லை அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை என்ன சொன்னேன், 96500 இன்ட்டு என் ஃபேக்டர்னு சொன்னேன். கரெக்டாக, இந்த இடத்துல என் ஃபேக்டர் வந்து 1. ஓகே, என் ஃபேக்டர்னால் என்னன்னாக்கா, ஒன்றும் இல்லை, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுதோ இல்லை எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதோ அதுதான் வந்து என் ஃபேக்டர். இந்த இடத்துல என் வந்து 1 ஆகிடுச்சு. அப்போ நம்ம டேரெக்டாக ஜெட்டோட ஃபார்முலா போட்டுக்கலாமா, 23 grams டிவைடட் பை 96500 கூலம் இன்ட்டு 1, விச் இஸ் நத்திங் பட் இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், ஜெட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஜெட்டோட வேல்யூ கொண்டு போய் இங்கே போட்டோம்னா நமக்கு
INT தெரிஞ்சனாக்க இந்த இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் கிடச்சிடும். புரிஞ்சா? கிளியர் அமை கிளியர் சூப்பர்ரா. ஸோ இது ஃபார்முலாவை பார்த்தாலும் நீங்கள் ஓகே, இல்லை இந்த மாதிரி ரியாக்ஷன் எழுதிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் ஓகே. ஒன் மோல் ஆஃப் எலக்ட்ரானுக்கு எவ்வளோ சார்ஜ் வேணும், இவ்வளோ சார்ஜ் வேணும். ஒன் மோல் ஆஃப் சோடியமுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மாலிகுலர் மாஸ் இருக்கோன்னா இவ்வளோ இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஜெட் வேணும், அதாவது ஈக்குவலண்ட் வெயிட் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இதையும் இதை டிவைட் பண்ணிவிட்டு எத்தனை எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை இது பண்ணிடணும். இல்லாட்டி அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியர் ஆகும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு அலுமினியம் மெட்டல் வேணும். அலுமினியம் மெட்டல் என்ன ரியாக்ஷன் இருக்கும்? ஏஎல் த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ எலக்ட்ரான்ஸ் போகும். ஓகே, சி ஒன் மோல் ஆஃப் ஏஎல் த்ரீ ப்ளஸ் வில் ரியாக்ட் வித் த்ரீ மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டு கிவ் ஒன் மோல் ஆஃப் ஏஎல். ஓகே, இதான் அதோட ரியாக்ஷன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல மூணு மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போயிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு மோல் ஆஃப் அலுமினியம் கொடுக்குது. கரெக்டாக? அப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒன் மோலில் எவ்வளோ சார்ஜ் தேவைப்படும், 9650 கூலும் சார்ஜ் தேவைப்படும். அப்போ த்ரீ மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானில் எவ்வளோ சார்ஜ் தேவைப்படும், இவ்வளோ சார்ஜ் தேவைப்படும். கரெக்டாக? த்ரீ இன்ட்டு 9650 கூலும் சார்ஜ் தேவைப்படும். அலுமினியம் ஒன் மோல் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ வெயிட் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 27 கிராம்ஸ் இருக்கும்னு தெரியும். கரெக்டாக? அப்போ ஈக்குவலண்ட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னு என்ன சொன்னால் டேரெக்டாக நமக்கு தெரியும் மோலார் மாஸ் டிவைடட் பை என்ன சொன்னேன், மோலார் மாஸ் டிவைடட் பை உங்களோட சார்ஜ் இன் கூலம்ஸ். கரெக்ட், 9650 இன்டு ஐ ஃபேக்டர் சொன்னேன். கரெக்டாக? என் ஃபேக்டர் சொன்னேன். சரியா? அந்த ஃபார்மில் இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். சரி, இவ்வளோ சார்ஜ் இன்டு இது பண்ணோம்னா டோட்டல் சார்ஜ் கிடைக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒன் கூலம் சார்ஜ் தான் என்னோட ஈக்குவலண்ட் மாஸ். ஓகே, அப்போ ஒன் கூலம் சார்ஜ்க்கு எவ்வளோ வேல்யூ வரும், 27 கிராம்ஸ் டிவைடட் பை 3 × 9650. சரியா? 3 × 9650. கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கனாக்கா இந்த த்ரீ தான்ன்றது என் ஃபேக்டர். ஓகே, ஸோ என் ஃபேக்டர் டேரெக்டாக நீங்கள் சொல்லலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக தான் என் ஃபேக்டர்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஜெடோட வேல்யூ கிடச்சிரும். ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபார்முலாடா, அவ்வளோதான். கிளியர்? ஸோ இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் 1.5 ஆம்பர் கரண்ட் இஸ் பாஸ் ஃபார் 10 மினிட்ஸ் த்ரூ அ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், ஃபைன் த குவான்டிட்டி ஆஃப் காப்பர் டெபாசிட்டர். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் காப்பர் எப்படி இருக்கும்? Cu2+ இருக்கும். கரெக்டாக? ஸோ Cu2+ வந்து நம்ம காப்பரை மாற்றினோம்னா என்ன பண்ணணும், 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும். Cu2+ நீட் 2 எலக்ட்ரான் இன் ஆர்டர் டு ஃபார்ம் அ காப்பர் சாலிட். கரெக்டாக? அப்போ இந்த இது ஸ்டாக்கியோமெட்ரி படி என்ன வருது, 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கிவ் 1 மோல் ஆஃப் காப்பர். ஓகே, 1 மோல் ஆஃப் காப்பரோட வெயிட் எனக்கு தெரியும், 63 கிராம்ஸ். ஓகே, 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம என்ன படிக்கலாம், 2 × 9650 போட்டுக்கலாம். ஓகே, வேர் திஸ் இஸ் யுவர் என் ஃபேக்டர். ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ இதை டேரெக்டாக நம்ம போகலாம். 1 கூலம் ஈக்குவல் டு ஜெட் விச் இஸ் அதிகமாக ஈக்குவலன் கான்ஸ்டன்ட். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 63/2 × 9650. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம், 31.5/9650 வரும். ஓகே, இப்போ நமக்கு வெயிட் ஆஃப் காப்பர் வேணுமா, நமக்கு டேரெக்ட் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஜெட் இன்டு ஐ இன்டு டி. ஓகே, ஸோ ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஐயோட வேல்யூ இஸ் க்வெஸ்சன்லேயே கிவன் 1.5 ஆம்பர். டீயை வந்து செகண்டில் மாற்றிக்கலாம், 600 செகண்ட். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா டபுள்யூ ஈக்குவல் 0.293 கிராம்ஸ். அப்போ இந்த ரியாக்ஷன் படி இந்த கரண்ட்டுக்கு இந்த டைமில் இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் காப்பர் கிடைக்கும். புரிஞ்சா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஃபர்ஸ்ட் லா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சா? செகண்ட் லாவும் பார்ப்போம். செகண்ட் லாவும் அதோட ரொம்ப ஈஸி தான். ஓகே, பட் செகண்ட் லாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆஸ் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் லா. சரியா? செகண்ட் லா என்ன சொல்கிறதுனாக்கா, இப்போ 2 எலக்ட்ரோலைட் எடுத்துப்போம். ஓகே, 2 எலக்ட்ரோலைட் எடுத்துகிட்டு நம்ம இந்த 2 எலக்ட்ரோலையும் எலக்ட்ரோலைட்டையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்காக என்ன பண்ணுவோம்னாக்கா, நார்மலாக நம்ம எலக்ட்ரோலைட்டில் என்ன பண்ணுவோம், 2 எலக்ட்ரோடு ஒரே டப்பில் வச்சுட்டு இந்த இடத்துலேயே பேட்டரி கனெக்ட் பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ இந்த 2 எலக்ட்ரோலைட்டை சீரியஸாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், இந்த எலக்ட்ரோடையும் ஒரு வயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரோடையும் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டா அப்போ இந்த 2 எலக்ட்ரோடும் சீரியஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை எலக்ட்ரோடனா சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோட் பார்த்தோம்னா இதோட பாசிட்டிவ் டேர்மில் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆகிடுமா, கேத்தோட ஆகிடும். இதோட பேட்டரியோட நெகட்டிவ் டேர்மில் இங்கே கனெக்ட் ஆயிருக்கா, இது வந்து ஆனோட் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல இது ஆனோடுனா அப்போ ஆப்வியஸாக இந்த எலக்ட்ரோடு வந்து கேத்தோட ஆகிடும், இந்த எலக்ட்ரோடு வந்து இங்கே கேத்தோடு இருக்குன்னா இங்கே ஆனோட ஆகிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி சீரியஸாக ஒரு எலக்ட்ரோ கனெக்ட் ஆகிருந்துச்சுனாக்கா, இப்போ இந்த நான் செல்லை ஆன் பண்ணேன், பேட்டரியில் வந்து கரண்ட் ஆன் பண்ண அப்படின்னாக்கா என்னாகும், எலக்ட்ரோலைசிஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நடந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரோட்லேருந்து ஒரு மெட்டீரியல் வரலாம், இந்த எலக்ட்ரோட ஒரு கேஸ் வரலாம், இங்கேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வரலாம், இங்கேருந்து ஒரு கேஸ் வரலாம், ஏதோ ஒன்று வரலாம். ஓகே, அந்தந்த எலக்ட்ரோடு ரெஸ்பெக்டிவ் கேஸஸ் ஆர்
மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுது. சரியா, ஃபாரடேஸ் செகண்ட் லா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம இது எல்லாத்தையும் வந்து ரிலேட் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஒரு ரேஷியோ வந்து கொடுக்க முடியும், எந்த ரேஷியோவில் வந்து இது எல்லாமே வருது அப்படின்ட்டு. சரியா, ஃபஸ்ட்டு ஃபாரடேஸ் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வென் எலக்ட்ரோலிட்டிக் செல் ஆர் அரேஞ்ச்ட் இன் சீரீஸ், then amount of substance deposited or released from the respective electrode will be equal to the equivalent weight ratio. equivalent weight ratio, okay, equivalent weight na ipo da ungalukku solli kudutan z equal to enna sonna adha equivalent ratio, weight ratio nuvanga. okay, molar mass upon 96500 into n factor sonnala adha equivalent weight. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரணும்னா, வென் எலக்ட்ரோலிட்டிக் செல் ஆர் அரேஞ்ச் இன் சீரீஸ், அப்போ உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோட்லேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அது ஈக்குவல் டு அதோட ரேஷியோ ஆஃப் த ஈக்குவலண்ட் வெயிட் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிஹியர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து லா என்ன சொல்லலாம், வெயிட் ஆஃப் ஏ இந்த இடத்துல எல்லாம் சொல்லும் இட் இஸ் ஏ. ஓகே, இந்த இடத்துல ஏதோ சப்ஸ்டன்ஸ் வருது, அது ஏ வருது, இது பி சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆகுது, இங்கே சி இது இங்கே டி வருதுன்னு வச்சுப்போமே. ஸோ வெயிட் இன் ஏ, வெயிட் ஆஃப் ஏ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் ஏ எலக்ட்ரோட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் பி எலக்ட்ரோட், சி அண்ட் டியோட ரேஷியோ வில் பி ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஏ, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் பி, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சி அண்ட் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் டியோட ரேஷியோ. ஓகே, ஸோ கொஷனில் இந்த எல்லாம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து ஒரு வேலை நான் வந்து ஒரு மெட்டல் வச்சுருக்கேன். ஓகே, அந்த மெட்டலோட ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஜஸ்ட் வி வில் புட் மோலார் மாஸ் அப்போன் 96500 இன்டூ என். சரியா, ஃபர்ஸ்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட ஈக்குவலண்ட் வெயிட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லாவை யூஸ் பண்ணி ஈக்குவலண்ட் வெயிட்டை கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரி செகண்டுக்கும் கண்டுபிடிச்சோம், தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் கண்டுபிடிச்சிரும் ஃபர்ஸ்ட் லாவை யூஸ் பண்ணி. கரெக்டாக, இந்த இடத்துல சீரீஸாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இந்த இடத்துல கரண்ட் க்யூ சேம், கரெக்டாக, அண்ட் டைம் சேம். ஓகே, எவ்வளோ கரண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க எல்லாமே சேம், க்யூ இஸ் சேம் ஃபார் எவ்ரி திங், கரெக்டாக, அண்ட் டைம் இஸ் ஆல்சோ சேம். ஸோ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோம்னா, நம்ம க்யூடியும் க்யூடியும் கேன்சல் ஆகும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்களேன். ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லு, ஜெட் இன்ட்டு ஐ இன்ட்டு டி, கரெக்டாக. இதுக்கு ஃபாரடேஸ் செகண்ட் லா வச்சோம்னா, ஃபர்ஸ்ட் லா அப்படினா ஜெட் இன்ட்டு ஐ இன்ட்டு டி. ஓகே, ஏ பை பி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஐயும் டியும் கேன்சல் ஆகுது, ஏன்னா இது வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கனால. ஓகே, மீதி என்ன இருக்குது, ஜெடிஏ பை ஜெட்பி இருக்குது, அதுதான் வந்து இங்கே ஃபுல்லாக ஜெடே ஜெட்பி ஜெட் சி ஜெட் டி அந்த மாதிரி போட்டிருக்கும். ஓகே, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஏ பி சிடி புரிஞ்சா. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலண்ட் வெயிட் கிடச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ரேஷியோ கிடச்சிரும். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து இதில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, இதில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்றதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபாரடேஸ் செகண்ட் லா. இந்த செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், புரிஞ்சா. ஸோ இது வரைக்கும் எலக்ட்ரோலைசிஸ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ அடுத்து ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி தான். ஓகே, ப்ரைமரி செல்ஸ் அண்ட் செகண்டரி செல் பார்ப்போம், அதுக்கப்புறமா எப்படி ரஸ்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம், அதுக்கப்புறமா உங்களுக்கு லாக் வச்சு ஒரு வீடியோ போட்டுருவேன், எப்படி லாக் அண்ட் ஆன்டி லாக் வந்து டேபிளே இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஏன்னா போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு வந்து டேபிள்ஸ் தான் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி லாகுக்கும் ஆன்டி லாகுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். சரியா, ஸோ வித் திஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஃபாரடேஸ் லா ஓவர். ஓகே, நாளைக்கு வந்து புது வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.